பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிப்பை எதிர்த்து தாமாக முன்வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிப்பை எதிர்த்து தாமாக முன்வந்து வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்றமானது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம் மதியழகன், விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து, அதாவது வருமானத்திற்கு அதிகமாக 1.77 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஓபிஎஸ் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை திரும்ப பெற அனுமதித்து ஓபிஎஸ் உள்ளிட்டோரை விடுவித்து சிவகங்கை நீதிமன்றம் 2012 உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதி என் ஆர் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இதுபோல வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட உத்தரவுகள் அனைத்தும் மறு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும், குற்ற விசாரணை நடைமுறை கேலி கூட்டாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு பொருந்தாது என அறிவித்து விடலாம் எனவும் உயர்நீதிமன்றம் காட்டமாக கூறியிருக்கிறது. மேலும் அதிகார வரம்பு இல்லாத தலைமை குற்றவியல் நடுவர் மன்றத்திற்கு வழக்கை நீதிமன்றம் ஆற்றியுள்ளதாகவும், எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளில் பின்பற்றப்படும் நடைமுறையில் பிரச்சனைகள் உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் ஆளுங்கட்சியினுடைய விருப்பப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்படுவதாகவும், லஞ்ச ஒழிப்புத்துறை அரசில் இருந்து விலகி செயல்பட வேண்டும் எனவும் நீதிபதி என் ஆனந்தங்கிரேஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் 2012 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தற்போது மறு ஆய்வு செய்வதில் எந்த தவறும் இல்லை எனவும், ஆட்சியாளர்களுக்கு ஏற்ப பச்சோந்தியாக லஞ்ச ஒழிப்புத்துறை மாறுகிறது எனவும் நீதிபதி கடுமையாக விமர்சனம் வைத்திருக்கிறார். மேலும் ஆட்சிக்கு முன்னர் ஒரு நிலைப்பாடும் ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு நிலைப்பாடும் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது போன்ற தவறுகள் நடைபெற அனுமதித்தால் அனுமதித்தால் புற்றுநோய் போல இந்த சமுதாயத்தை சிதைத்துவிடும் எனவும், லஞ்ச ஒழிப்புத்துறை உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் அழிந்து பச்சோந்தியாக மாறியுள்ளதாகவும் நீதிபதி அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.